ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நோ குவாலிஃபிகேஷன், நோ டார்கெட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ எக்ஸ்பீரியன்ஸ். மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரவி தேஜா, ஹன்சிகா, மோத்மானி, பிரகாஷ் ராஜ், இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற மலையப்பா தமிழ் டப் மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்குன்னு டெலகிராம் சேனல், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரவி தேஜா பால்தேவ் சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. கொல்கத்தாவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கார். அங்கே வந்து ஒரு கிரிமினலை பிடிக்க போகும்போது அந்த டைமில் அவர் இறந்துடுறாரு. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ரவி தேஜா திருப்பதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த கதையில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இவன் வந்து பால்தேவ் சிங் மாதிரியே இருக்கானே, அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு கல்கத்தாவில் மறுபடியும் ஏசிபி போஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன பவர் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த படம் வந்து இன்றைக்கி விஜய் சூப்பரில் இன்றைக்கி சாயந்தரம் 6:30 வந்து ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள், மாஸ் சீன்ஸு, காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் வர்ற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பட் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைனாலும் திரைக்கதையை வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு அந்த திருப்பங்கள்லாம் வந்து உதவியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ஒரு சாங், அது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அண்ட் படம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தான் அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கதை தான். அந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, விக்ரம் நடித்த சாமி, ரவி தேஜாவை இதுக்கு முன்னாடி நடித்த விக்ரமாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதைகள்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கலந்துக்கிட்டு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கதை வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, அடித்து துவைச்ச ஒரு பழத பழசான கதை தான். அண்ட் அடுத்த மைனஸ் பாயிண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அது உண்மை தான். பட் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை. நம்ம படத்தோட ஒன்றி பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு எங்கேஜிங்காக அவங்க பண்ணல. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தான் ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரவி தேஜா ட்ரை பண்ணுறது, ரவி தேஜாவுக்கும் காமெடி ஆக்டர் பிரம்மானந்தக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக சிரிப்பாக வர வைக்குது. அண்ட் ரவி தேஜாவுக்கும் ஹன்சிகா மோத்மானிக்கும் நடுவில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து அதுவும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே போயிருது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் போகும்போது வந்து நிறையா ரிப்பிட்டேட்டிவான சீன்ஸ் இருக்கிறதுனால படம் வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக தெரியல நமக்கு. ஸோ ஓவரலாக அந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு படங்கள் எதுவும் பார்க்குறது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இல்லைன்னா, நான் தமிழ் படம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படிங்கிறது 2.5 out of 5. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.